வணக்கம், வெல்கம் டு வர்தினிஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கொல்லுப்பொடி எப்படி செய்யலாங்கிறது. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி செய்யலாங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். கொல்லு பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொல்லு 100 கிராம், துவரம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, மிளகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 2 பல், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யலாங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அடுப்பற்ற வைங்க. 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொள்ளு 100 கிராம்ஸ், துவரம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், மிளகா காய்ந்த மிளகா 3, மிளகு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். நம்ம வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கணும், அதனால் அந்த மாதிரி நம்ம வறுக்கணும். ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா வறுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கருத்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. கொள்ளு வந்து உடம்புக்கு நல்லா சூடு கொடுக்கும். இந்த குளிர் காலத்தில் நம்ம கொள்ளு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கொள்ளுல வந்து ரசமும் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். நல்லா வறுக்கணும், கொள்ளு வந்து நல்லா வறுக்கணும். கொள்ளு வந்து உங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, வெடிக்கும். அந்த டைமில் நாம் நிறுத்திடணும். இந்த பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. கொள்ளு நல்லா வாசமாக இருக்குது, நல்லா வாசம் வரும். நம்ம வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நாம் இது கூட 2 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை, நல்லா வேடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பெருங்காயம் 1 சிட்டிகை ஆறுனப்புறம் போட்டுக்கலாம். இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நாம் இப்போ இது வந்து ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 சிட்டிகை பெருங்காயம், கல் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். பவுடர் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. கொள்ளுப்பொடி ரெடி. இது சூடாக இருக்கிற சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் இது போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொள்ளுப்பொடி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.